மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமிங்கிற டாப்பிக்கில் ஃபோர்த்து பார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி மூணு பார்ட்டோட வீடியோ லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், இல்லைனா ஒன்றும் புரியாதுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் நோட்ஸ் இங்கிலீஷில் இருக்குது. இதே டாப்பிக்கு தமிழில் நோட்ஸ் வேணும்னா அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே லிங்க்லேயும் நான் அதை வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாலு அனாலிசிஸ் இருக்குது இந்த நேஷ்னல் இன்கம்மில். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு அனாலிசிஸை பற்றி நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டை பற்றி பார்த்துருப்போம். அடுத்து நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கும்போது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம். இந்த அனாலிசிஸில் இந்த ரெண்டை பற்றி பார்த்தோம். அடுத்து கிராஸ் வேல்யூ நெட் வேல்யூ அனாலிசிஸில் கிராஸ் வேல்யூ பற்றி பார்க்கும்போது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்புறம் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்த்தோம். நெட் வேல்யூவில் பார்க்கும்பொழுது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்டை பற்றியும் நெட் நேஷ்னல் ப்ராடக்டை பற்றியும் பார்த்தோம். ஸோ இந்த நாளை பற்றியும் நம்ம இந்த ரெண்டு அனாலிசிஸில் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுற மூணு மெத்தட்ஸை பற்றி பார்த்தோம். இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், அடுத்து பார்த்திங்கன்னா அவுட்புட் மெத்தடை பற்றி பார்த்தோம். இதில் வந்துட்டு இந்த இன்கம் மெத்தடில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனோட இன்கம். ஸோ லேண்டோட இன்கம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்ட்டு, லேபரோட இன்கம்னு எடுத்துக்கிட்டால் வேஜஸ், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டோடது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், அடுத்து வந்துட்டு ஆண்டர்பிரினிவர்ஸோட இன்கம்னு எடுத்துக்கிட்டால் ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த நாளோட இன்கமையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் இன்கம் மெத்தட்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த எந்த டிபார்ட்மெண்ட் இதுக்கு ரெஸ்பான்சிபிளுங்கிறத பற்றி பார்த்தோம். சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். அவங்க வேறு என்ன ரெண்டு ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, ஐஐபிஐயும் சிபிஐயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் இயர்னால் என்னென்னு பார்த்தோம், நாலு குவார்ட்டர்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி எந்தெந்த செக்டார், ப்ரைமரி செக்டார்னால் என்ன, செகண்டரி செக்டார்னால் என்ன, டெர்ஷரி செக்டார்னால் என்ன, நம்ம வேர்ல்டு அளவில் என்ன ரேஞ்சில் இருக்கோங்கிறத பற்றிலாம் பார்த்தோம். இப்போது இந்த டெஃபனிஷன் வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நேஷ்னல் இன்கம் பற்றி நாலு பேர் சொல்லியிருக்கிற டெஃபனிஷன், ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இது வந்துட்டு அப்போது நடத்தினா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு, பட் இப்போ நடத்தினா கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம ஓரளவுக்கு எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேபர் அண்ட் கேபிட்டல், நம்ம ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் நாலு பார்த்துருப்போம், லேண்டு, லேபர், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்பிரினிவர்ஸ்னு. இவர் ரெண்டை மட்டும்தான் சொல்லியிருக்காரு, ஏன்னா அது ரொம்ப முன்னாடி இருந்தது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் மாறி மாறி. லேபரும் கேபிட்டலும் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறது, மெட்டீரியல் அண்டு சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல்னால் கூட்ஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. இந்த எல்லா டெஃபினிஷனுமே, இந்த நாலு டெஃபினிஷனுமே ஒரு நிறைய ஒரு நாலஞ்சு லைன் மாதிரி இருக்கும். நான் அதில் இருக்கிற பாயிண்ட்ஸை, மெயினான பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்மளை க்வெஸ்சின் கேட்குறாங்க, இந்த டெஃபினிஷன் யார் சொன்னாங்கன்னு கேட்டால் நம்மளால் கண்டுபிடிக்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸை மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். பட் இதுதான் கண்டென்ட்டு. மற்றபடி மற்றதெல்லாம் சும்மா நிறைய விஷயம் சொல்லிகிட்டு இருந்திருப்பாங்க நாலு ரெண்டு மூணு லைனில், பட் இதுதான் முக்கியமான விஷயம். அடுத்து இர்விங் ஃபிஷர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே சர்வீஸ் தான். ஓகேங்களா? நம்ம கன்சியூமர்ஸ் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா, நம்ம வாங்குகிற பொருள், நம்ம நமக்கு கிடைக்கிற விஷயம். இப்போ ஒரு டாக்டர்கிட்டருந்து கிடைக்கிறதே சர்வீஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒரு வேறு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதையும் இவர் என்னென்னு சொல்கிறாருன்னா சர்வீஸ்ன்னு தான் சொல்கிறாரு. ஸோ சர்வீஸ் எய்தர் ஹியூமன் பண்ணுவாங்க. ஸோ ஹியூமன்ஸ் பண்ணுறதுனா இந்த டாக்டர்ஸ் பண்ணுறது, லாயர்ஸ் பண்ணுறது, டீச்சர்ஸ் பண்ணுறதெல்லாம் ஹியூமன்ஸ் பண்ணுறது. இல்லைனா ஒரு கூட்ஸ் வந்துட்டு நமக்கு சர்வீஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம அந்த கூட்ஸாக கருதக்கூடிய பொருள், ஒரு தக்காளி, இதெல்லாம் வந்துட்டு இது நமக்கு சர்வீஸ் பண்ணுது. ஸோ எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா சர்வீஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு இர்விங் ஃபிஷர். சரிங்களா? அடுத்து நம்மளோட இன்கம் கமிட்டி, நேஷ்னல் இன்கம் கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிறது டோட்டல் வால்யூம் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ கமாடிட்டிஸ்னால் இங்கே அவர் கூட்ஸை தான் கமாடிட்டிஸுங்கிறன்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் கமாடிட்டிஸ் அண்ட் சர்வீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஓரளவுக்கு இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற டெஃபினிஷனுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பவுலியே சாம்பல்சன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஜிஎன்பியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஜிஎன்பி ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு டேர்மு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட்,
கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நெட் எக்ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி ஒரு நாலு விஷயத்த சொல்லியிருப்பார். இதை தான் நம்ம என்னென்னு பார்த்தோம், சிஐஜி அப்புறம் எக்ஸ் மைனஸ் எம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம், சரிங்களா. பின்ன செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்லேயும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த நாலு டெஃபினிஷன் ஈஸியாக புரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. இப்போது இது பிரச்சனை இல்லை, பட் எந்த டெஃபினிஷனை யார் சொன்னாங்கங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நாலு பேர் இருக்காங்க, க்வெஸ்சன் கேட்குறதுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் இது. ஆப்ஷன் நாலு ஆப்ஷனில் ஈஸியாக அந்த நாலு பேர்த்தில் வச்சுட்டு ஏதோ ஒரு டெஃபினேஷன் எடுத்து கேட்டுருவாங்க. ஸோ எப்படியாச்சும் ஏதாவது ஒரு ஹிண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, இது கமிட்டி கமிட்டி அப்படின்னாலே நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அப்போது அவங்கெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க வால்யூம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூமை பற்றி வந்துச்சு அப்படின்னா அது இன்கம் கமிட்டி சொன்னது. அடுத்து பவுல், ஃபவுல் அப்படின்னா ஃபவுல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபவுல்னா என்ன, ஏதோ தப்பு அப்படின்னா அதை ஃபவுல்னு சொல்லுவோம். நம்ம இதை எதுக்கு பார்த்துருப்போம்னு கேட்டிங்கன்னா, செகண்ட் பார்ட்டோ தேர்ட் பார்ட்டியோ ஜிடிபியோட இதாக பார்த்துருப்போம். ஜிடிபி இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னு பார்த்துருப்போம். இவர் என்னன்னு சொல்லியிருக்காரு, ஜிஎன்பின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு ஃபவுல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபவுலிய சாம்பிள்ஸ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இர்விங் ஃபிஷர், இர்விங் ஃபிஷர், ஃபிஷ் அப்படின்னா இவர் என்னென்னா எல்லாமே சர்வீஸுங்கிறாரு. ஈவன் ஃபிஷ்ஷு கூட சர்வீஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபிஷ் பண்ணுறது கூட ஒரு சர்வீஸ் தான் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்ஃபர்ட், ஏஎல், இங்கே என்னென்னா லேபர் அங்கே எல்ஏ இருக்குது, கேபிட்டல் அங்கே ஏஎல் இருக்குது. ஸோ ஏஎல் எல்ஏ ஏஎல் இந்த ரெண்டையும் இந்த மாதிரி லிங்க் பண்ணி இந்த நாலு டெஃபினிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியம், லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸ் புக்கில். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்டு அனாலிசிஸ் பார்த்தோம் நேஷ்னல் இன்கமில். நேஷ்னல் ப்ராடக்ட்ஸ், டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் பார்த்தோம்னா கிராஸ் வேல்யூ, நெட் வேல்யூ பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் காஸ்ட்டுக்கும் இருக்கிற அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நான் ஜிடிபியை ரெண்டுலேயுமே கால்குலேட் பண்ணலாம். ஓகே, மார்க்கெட் காஸ்ட் வெர்சஸ் ஃபேக்டர் காஸ்ட், நான் ஜிடிபியை ரெண்டு காஸ்ட்லேயுமே கால்குலேட் பண்ணலாம், சரிங்களா. அதாவது இப்போ நான் ஜிடிபியை வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட்லேயும் நான் கால்குலேட் பண்ணலாம், அதே ஜிடிபியை வந்துட்டு நான் மார்க்கெட் காஸ்ட்லேயும் நான் கால்குலேட் பண்ணலாம். மார்க்கெட் காஸ்ட் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட்டில் அது என்ன வேல்யூ இருக்கோ, அந்த கூட்ஸுக்கு என்ன வேல்யூ இருக்கோ, நான் அந்த வேல்யூவை வச்சு ஜிடிபி கால்குலேட் பண்ணுவேன். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா அந்த கூட்ஸோட ஆக்சுவல் வேல்யூ, அந்த கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேல்யூ ஆகிருக்கும் இல்லைங்களா. அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம பார்த்தோம்ல, லேண்டு, லேபர், வேறு என்ன, கேபிட்டல், ஆண்டர்பிரினியர்ஸ், இதோட வேல்யூ தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்ஸோட ஆக்சுவல் வேல்யூ. ஸோ இதை மட்டும் நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டர்ஸ் காஸ்ட். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டு அது ஃபேக்டர் காஸ்ட்டு. மார்க்கெட்டில் அது என்ன வேல்யூவில் இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணால் அது வந்துட்டு மார்க்கெட் காஸ்ட். நான் ரெண்டுலேயுமே ஜிடிபியை கால்குலேட் பண்ணலாம். ஃபேக்டர் காஸ்ட்னால் ஃபேக்ட்ரின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஃபேக்ட்ரியில் அது என்ன வேல்யூ அப்படின்ட்டு. மார்க்கெட் காஸ்ட் அப்படின்னா அது மார்க்கெட்டில் என்ன வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் காஸ்ட் என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, ஜிடிபியோட ஃபேக்டர் காஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஆக்சுவல் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ கூட சில விஷயங்களை ஆட் பண்ணுறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் காஸ்ட். என்ன விஷயத்தை ஆட் பண்ணுவோன்னு கேட்டால், இந்த ஃபேக்டர் காஸ்ட்டு கூட நம்ம மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கட்டுவோன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸு. என்ன டேக்ஸ்னா இன்டைரக்ட் டேக்ஸ் கட்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹமாம் சோப் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சோப்போட விலை ஆக்சுவல் ஃபேக்டர் காஸ்ட் வந்துட்டு ஒரு 20 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இந்த 20 ருபீஸ் கூட இன்னொரு 2 ருபீஸ் என்னவா ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா டேக்ஸாக இருக்கும். ஸோ மொத்தமாக நமக்கு எம்ஆர்பி ரேட்டில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 22 ருபீஸ்னு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டேக்ஸையும் சேர்த்து கட்டுறோம், இன்டைரக்ட் டேக்ஸையும் சேர்த்து கட்டுறோம். அப்போ அதுதான் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் காஸ்ட்டுக்கும் ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இது மட்டும்தான் டிஃப்ரென்ஸானு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு விஷயமும் இருக்குது. மார்க்கெட் காஸ்ட்டில் சப்சிடியை நான் மைனஸ் பண்ணணும். அது என்ன சப்சிடி அப்படின்னா, இப்போ ஒருவேளை ஹமாம் சோப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 2 ருபீஸ் ஒரு 5 ருபீஸ் சப்சிடி கொடுக்குறாங்க, இல்லைனா 1 ருபீஸ் சப்சிடி கொடுக்குறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹமாம் காஸ்ட்டோட ஃபேக்ட்ரி காஸ்ட்டு 20 ருபீஸ், அதோட இன்டைரக்ட் டேக்ஸு 2 ருபீஸ்,
அதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு மானியம் தராங்க, ஒரு ஒரு ரூபாய் நாங்கள் உங்களுக்கு மானியம் கொடுக்குறோம், நீங்கள் ஒரு 10 ஹமாம் சோப் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபீஸை வந்துட்டு நாங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுடுறோன்ட்டு ஒரு மானியமை சொல்கிறாங்கன்னு வைங்க 1 ரூபி. அப்போது ஆக்சுவல் மார்க்கெட் காஸ்ட் என்ன, நீங்கள் எவ்வளோ விலை கொடுத்து வாங்குவீங்க, 20 ரூபீஸ் ஃபேக்டர் காஸ்ட்டு கூட, 2 ரூபீஸ் டேக்ஸ் ஆட் பண்ணி 22 ரூபீஸ். அடுத்து இந்த சப்சிடி அமௌண்ட் என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும், ஏன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறதில்ல, இந்த சப்சிடியை கொடுக்க போகிறது இல்லை, அதனால் இது என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அப்போது ஜிடிபி அட் மார்க்கெட் காஸ்ட் அப்படின்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. இந்த இன்கம் டேக்ஸ் மைனஸ் சப்சிடியை நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவேன். நம்ம முன்னாடியே பார்த்தோம் நெட் கிராஸுக்கும் நெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். ஸோ கிராஸுக்கும் நெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, நெட் அப்படின்னு வரும்போது நம்ம எதையும் ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா டெப்ரிஷியேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஒன்று வருதுன்னா இன்னொன்று வந்துட்டு நம்ம சப்ராக்டும் பண்ணணும். அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தோம் இல்லையா நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், அதில் வந்துட்டு ப்ரைவேட் ரெமிட்டன்ஸ் அதாவது வெளிநாட்டிலேருந்து சம்பாரித்து கொடுக்குறத ஆட் பண்ணால் அது இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஆட் பண்ணுறோம். பட் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு சம்பாரித்து கொடுக்குறத நான் என்ன பண்ணுன்னா சப்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு தெரியும். அப்போ அது என்னென்னா நெட்டு. அப்போ நெட்டில் ஒன்றை ப்ளஸ் பண்ணால் இன்னொன்று மைனஸும் பண்ணுறோம், அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட்டு. இங்கேருந்து ஃபாரினுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பே ஐ மீன் ஃபாரின்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணணும், இங்கேருந்து ஃபாரினுக்கு போச்சுன்னா அதை மைனஸ் பண்ணணும். அப்போ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அப்போ நெட் அப்படின்னாலேவும் வர்றதை ப்ளஸ் பண்ணணும், போகிறத என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸை ப்ளஸ் பண்ணுறோம், சப்சிடியை மைனஸ் பண்ணுறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நெட் இன்டைரக்ட் டேக்ஸு. அப்போ நான் சிம்பிளாக என்னென்ன எழுதிடலான்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி அட் மார்க்கெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு GDP at factor cost plus net indirect tax. ஓகே, ஸோ இந்த இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே GDP at factor cost-னா அப்படியே ரிவர்ஸ், GDP at market cost இங்கே நெட் இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்னது, ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி இல்லையா. ஃபேக்டர் காஸ்ட் எடுக்கும்போது இந்த ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அங்கே போயிடும், ஸோ மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இந்த மைனஸ் சப்சிடி அந்த பக்கம் போயிருச்சுன்னா ப்ளஸ் சப்சிடி ஆயிடும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, புரியுதா என்ன சொல்லியிருக்கோன்ட்டு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்டர் காஸ்ட்டுக்கும் மார்க்கெட் காஸ்ட்டுக்கும். இப்போ எனக்கு சொல்லுங்கள், ஃபேக்டர் காஸ்ட் அதிகமாக இருக்குமா இல்லை மார்க்கெட் காஸ்ட் அதிகமாக இருக்குமா? கண்டிப்பாக இப்போது ஃபேக்டர் காஸ்ட் ஒரு 20 ரூபானா அது கூட டேக்ஸ் எல்லாம் ஆட் ஆகி மார்க்கெட் காஸ்ட் வரும்போது ஃபேக்டர் காஸ்ட்டை விட மார்க்கெட் காஸ்ட் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அப்போது நான் ஒரு கூட்ஸோட வேல்யூவை அந்த இப்போ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ இந்த ஹமாம் சோப்பே வாங்குகிறோம். இப்போ ஒரு ஹமாம் சோப் வந்துட்டு 1000 ஹமாம் சோப் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அப்போது ஒரு சோப்புக்கு 20 ரூபாய் அப்படின்னா 20,000 ரூபாய் இதுதான் அவங்களோட வேல்யூ அப்படின்னு சொல்லி காட்டினாங்கன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டர் காஸ்ட். ஏன்னா நான் என்ன பார்த்தோம், 20 ரூபீஸ் அப்படிங்கிறது ஃபேக்டர் காஸ்ட்டுன்னு பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட நம்ம என்ன பண்ணுறோம், 2 ரூபீஸ் டேக்ஸ் ஆட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு 1 ரூபி சப்சிடி இருந்துச்சுன்னா அதை மைனஸ் பண்ணி கடைசியில் என்னவா வந்துடுது, அது 21 ரூபீஸ்னு வருது. அப்போ அதே 1000 ஹமாம் சோப்போட வேல்யூ என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா 21,000 ஆகிடும். அப்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே 21,000 இருக்குது, இங்கே 20,000 இருக்குது. 21,000ங்கிறதுனால அதோட ஒர்த்து 21,000 கிடையாது, ஆக்சுவலி அது எவ்வளோ தான் ஒர்த்துனா 20,000 தான். அப்போ நம்ம மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணும்போது தேவையில்லாமல் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸாக இருக்கிற மாதிரி காட்டும். அப்போ ஜிடிபி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி காட்டும், ஆனால் அது ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு கேட்டால் கிடையாது. இதுதான் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஜிடிபியை வந்துட்டு ஃபேக்டர் காஸ்ட்டை தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம் 2015 முன்னாடி. இதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு கேட்டிங்கன்னா ஜிடிபியை வந்துட்டு இப்போது மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தான் காட்டும். ஸோ ஆனால்
அது ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா அது குவஸ்டின் மார்க் தான். ஏன்னா ஜிடிபி ஃபேக்டர் காஸ்ட்டை விட மார்க்கெட் காஸ்ட் டெஃபினட்டாக அதிகமாக தான் இருக்கும். அப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகே, பட் இதை வச்சு நம்ம ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருச்சான்னு கேட்டோம்னா அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இந்த இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம்னா ஜிடிபியை மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை மட்டும்தான் நம்ம ஜிடிபின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஜிவிஏ அப்படிங்கிற டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜிவிஏ அப்படிங்கிறது வந்துட்டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு ஜிவிஏன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிவிஏ அப்படின்னா கிராஸ் வேல்யூ ஆடட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா அந்தந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறதுனா கால்குலேட் பண்ணுறது. ஸோ கிராஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னா என்ன பார்த்தோம், ஃபைனல் குட்ஸோட வேல்யூ மைனஸ் இன்டர்மீடியட் குட்ஸோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஃபைனல் குட்ஸோட வேல்யூவை நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டோம் சரிங்களா. சரி, இதை பற்றி நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஜிடிபி அட் மார்க்கெட் காஸ்ட்டை தான் இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கிட்டோன்னு கேட்டிங்கன்னா ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டோம். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு இப்போ நம்ம என்னென்னு சொல்லிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஜிவிஏ அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன்ஸ்க்கு வாங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு இது ஈஸியாக புரியும். மார்க்கெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்கம் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. அப்போ ஜிடிபி அட் மார்க்கெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி. இதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நம்ம ஜிடிபி அட் மார்க்கெட் காஸ்ட்டு ஜிடிபின்னு சொல்கிறோம், ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டு ஜிவிஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபேக்டர் காஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஒன்லி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட், பட் மார்க்கெட் காஸ்ட் இதெல்லாம் ஆட் ஆகும், ஃபேக்டர் காஸ்ட்டு கூட நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆட் ஆகுது. நெட் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் மைனஸ் சப்சிடி, சப்சிடி அப்படின்னா மானியம். ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஸோ இந்த தேர்ட் அனாலிசிஸ் இப்போ முடிஞ்சிருச்சு சரிங்களா. இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, 2015 முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃபேக்டர் காஸ்ட்டில் தான் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அடுத்து ஃபோர்த் அனாலிசிஸ், கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வர்சஸ் கரண்ட் ப்ரைஸ். அது என்ன கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வர்சஸ் கரண்ட் ப்ரைஸ்னால், இப்போது கரண்ட்டு ப்ரைஸ் அப்படின்னா ஒரு பொருளுக்கு அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆப்பிள் இருக்குது, 2018 நம்ம இந்தியாவில் மொத்தமாக 1000 kg ஆப்பிள் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு ஓகேங்களா. ஒரு கேஜியோட ஒரு கேஜி வந்துட்டு அப்போ எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 100 rupees. அப்போ 1000 kg 1000 × 100 போட்டோம் அப்படின்னா எவ்வளோ வரும், 1 lakh வரும். ஸோ 1 lakh தான் வந்துட்டு ஆப்பிளோட ஒர்த்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ, 2018. ஓகே, இப்போ 2019 இதே ஒரு 1000 kg தான் ப்ரொடியூஸ், இப்போயும் அதே 1000 kg தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. பட் ஆப்பிளோட விலை 100 rupees பதிலாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 102 rupees ஆயிடுச்சு. இப்போது ஆப்பிள் ரேட் வந்துட்டு கேஜிக்கு ஏறிடுச்சு 102 rupees. அப்போது இப்போ உங்களுக்கு ஆப்பிளோட வேல்யூ என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,02,000 ஆகிருக்கும். அப்போ இங்கே என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆப்பிளோட வேல்யூ 1 lakh இருந்திருக்கு 2018, இப்போ ஆப்பிளோட வேல்யூ இவ்வளோ ஆயிடுச்சு. இதனால் ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு என்னால் சொல்ல முடியுமா, அதே 1000 kg தான், பட் இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வந்திருக்குன்னா ஆப்பிளோட விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னு கேட்டிங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம், பணவீக்கம்னு சொல்லுவோம். இதனால் என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிளோட ரேட் இன்க்ரீ, ஆப்பிளோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஜிடிபியில் காட்டும். ஓகே, இதுதான் என்ன ப்ரைஸ்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ். இந்த 102 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கரண்ட் ப்ரைஸ். அப்போ கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஜிடிபி அதிகமாக தான் காட்டும் டியூ டு இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் மட்டும் இல்லை, டேக்ஸ் போடுறாங்க, ஆப்பிளுக்கு போடுற டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
அப்பையும் என்ன ஆகும், இந்த கரண்ட் ப்ரைஸ் ஏறும். கரண்ட் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிடிபியும் ஏறும், சரிங்களா? அப்போது ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸில் கால்குலேட் பண்ணுனா அதை வந்துட்டு நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவேன். சும்மா பேரளவுக்கு அது ஒரு ஜிடிபியை தானே தவிர அது ஆக்சுவலான ஜிடிபி கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு வருஷத்தை, இப்போ 2011 ஆப்பிளோட ரேட்டு வந்துட்டு ஒரு 90 ருபீஸாக இருந்திருக்கலாம். அப்போது 2018 1000 கேஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கா, இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா பேஸ் இயர்னு வச்சுப்பாங்க. 2011 இருந்த ப்ரைஸ் ஏதோ ஒரு வருஷத்தில், அந்த வருஷத்தில் கொஞ்சம் எக்கனாமிக் வந்துட்டு எக்கனாமி ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா அது அந்த மாதிரியான ஒரு வருஷத்தை எடுத்து வச்சுப்பாங்க பேஸ் இயர்னு. அந்த வருஷத்தில் ஒரு ப்ரைஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை தான் வந்துட்டு பேஸ், அதை தான் இதை தான் வந்துட்டு கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 2018 1000 கேஜி ஆப்பிள் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இந்த ரேட்டுக்கு தான் பார்ப்பாங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 90,000 இதோட ஒர்த்து. 2019 அதே 1000 கேஜி தான் ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, இப்போ இங்கே 90 தான் எடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா இப்போயும் 90,000 தான் வரும். ஸோ ஏதோ ஒரு விலையை கான்ஸ்டண்ட்டாக வச்சு கால்குலேட் பண்ணால் தான் நமக்கு ஆக்சுவலாக அந்த ஆப்பிள் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கா இல்லையான்னு தெரியும், சரிங்களா? ஸோ ஜிடிபி அட் கரண்ட் ப்ரைஸ்னால் அதை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்லுவோம், நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவோம். ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் என்னென்னு சொல்லுவேன்னா அதுதான் வந்துட்டு ரியல் ஜிடிபி. ஓகே, ரியல் ஜிடிபினா ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். பட் இயரை மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா மாற்றியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2004-5 இந்த இயரை தான் என்னென்னு வச்சுருந்தாங்கன்னா பேஸ் இயர்னு வச்சுருந்தாங்க. இப்போ இதை என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா 2011-12 மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த பாருங்கள் பேஸ் இயர் இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் 2004-5 to 2011-12. இப்போ இதனால் கூட என்ன ஆகுன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் 2018 எனக்கு வந்துட்டு பேஸ் இயர் என்னவாக இருந்துச்சுன்னா 2004-5 இதுதான் வந்துட்டு பேஸ் இயராக இருந்துச்சு இல்லைங்களா. 2004-5 ஓகே. இப்போது ஒரு ஆப்பிளோட இந்த டைமில் ஒரு ஆப்பிளோட ரேட்டு வந்துட்டு 80 ருபீஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க 2004-5. ஸோ எனக்கு 1000 கேஜி ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. ஸோ எனக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஆப்பிளோட ஒர்த்து நான் இங்கே 80,000 காட்டுவேன், சரிங்களா? 2019 என்ன என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு, ஆக்சுவலி இது மாற்றுறது வந்துட்டு 2015 மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நீங்கள் இப்படி ஒரு வேளை 2018 மாற்றிடுறாங்க, இந்த மாதிரி பேஸ் இயரை மாற்றுறாங்க. இந்த பேஸ் இயர் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1000 ருபீஸ் ஆயிடுச்சு, ஒரு கேஜி வந்துட்டு 1000 ருபீஸ் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 900 கேஜி தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் பர் கேஜி. ஸோ இப்போது இந்த ஆப்பிளோட ஒர்த் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா 90,000 ஆயிடுச்சு. ஸோ இப்படி பண்ணாலும் பேசியரை மாற்றினா கூட என்னாகும்னு கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ ஏறின மாதிரி தான் காட்டும். பட் ஆக்சுவலாக இது ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிருக்கும், குறைஞ்சிருந்தா கூட இங்கே வேல்யூ ஏறி இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஏன்னா 2004-5 என்ன ரேட்டில் இருந்திருக்கும், 2011-12 என்ன ரேட்டில் இருந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் என்ன ஆயிருக்குன்னா இந்த பேஸ் இயரை மாற்றினா கூட என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரொடக்ஷன் ஏறின மாதிரி காட்டும். ஸோ அதனாலையும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி இன்க்ரீஸ் ஆன மாதிரி காட்டும். பட் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு கேட்டால் நமக்கு அது தெரியாது. அதுவும் நடந்துருந்துச்சு இந்த 2015 அதையும் மாற்றியிருந்தாங்க. ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் வெர்சஸ் கரண்ட் ப்ரைஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்துட்டு ரியல் ஜிடிபின்னு சொல்லுவோம் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸில் இருக்கிறத நாமினல் ஜிடிபின்னு சொல்லுவோம். எதுக்காக வந்துட்டு நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரைஸை வச்சு பண்ணுறோம், டு ரிமூவ் த எஃபெக்ட்ஸ் டியூ டு இன்ஃப்ளேஷன் அண்டு டேக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். டேக்ஸ்னால் விலை ஏறி இருக்கலாம், இல்லை இன்ஃப்ளேஷனால் விலை ஏறி இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ்லேருந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிற பேஸ் இயர் 11-12 அதை மறுபடியும் 18-19 ஏதோ மாற்றலாங்கிற மாதிரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இது நியூஸில் கூட இப்போ இருக்குது, வந்திருக்கு ரீசெண்டாக. அதனால் சரி நல்லா இதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு 4 அனாலிசிஸ் முடியுது. அப்புறம் பெர் கேபிட்டா இன்கம்மை பற்றி, அப்புறம் பர்சனல் இன்கம்மை பற்றி, அப்புறம் டிஸ்போசபிள் இன்கம்னால் என்ன,
அடுத்து இது போக நமக்கு இன்னும் சில அதாவது இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் இது வரைக்கும் இந்த ஜிடிபி என்டிபி இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதாவது இது மட்டும் விஷயம் கிடையாது இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் தான் ரொம்ப முக்கியம்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி ஹெச்டிஐ பிக்யூஎல்ஐ முக்கியம் ஹெச்டிஐ முக்கியம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டுன்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ஸ்டே டியூன்ட்